வாசகசாலை நெஞ்சங்களுக்கு வணக்கங்கள், அன்பின் வணக்கம். நான் ரே விஜயலட்சுமி. இன்னைக்கு வந்து நம்மளோட சிறுகதை உரையாடலில் வாசகசாலையில் நமக்கு கொடுக்கப்பட்டது வந்து கன்னிமை அப்படின்னு சொல்லக்கூடிய கீரா ஐயாவுடைய ஒரு 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 அழகான ஒரு சிறுகதை, ஒரு ஒரு நேர்த்தியான ஒரு சிறுகதை. ஐயாவோட எழுத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ஒரு அற்புதமான, ஒரு மிகச்சிறந்த, ஒரு கரிசல் மண்ணை சேர்ந்த ஒரு படைப்பாளி, எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு எழுத்தாளரும் கூட. ஐயா வந்து கரிசல் மண்ணை பற்றி ரொம்ப அற்புதமான எழுதியிருக்கிறாரு. எஸ்ரா ஐயா பேசும்பொழுது சொல்லுவார், நம்ம வந்து கரிசல் மண்ணை பற்றி ஏதாவது தரவுகள் வேணும், ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்கணும், எப்படி இருந்தது கரிசல் மண்ணுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அந்த ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வேற எங்கேயும் போவேணா, கீராவோட எழுத்துக்கள் எடுத்தால் போதும், அங்கே அவ்வளவு முக்கிய மொத்த தரவுகளும் பதிவு பண்ணப்பட்டிருக்கு கீரா ஐயாவோட எழுத்துக்களில். அதே மாதிரி நமக்கு முந்தின தலைமுறைக்கு எழுதினார், அதுக்கடுத்த தலைமுறை, இப்போ நம்ம தலைமுறை, இன்னும் பல தலைமுறைகளுக்கும் வந்து ஐயா வந்து எழுதிக்கிட்டே இருக்கணும். ஒரு 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 மிகச்சிறந்த ஒரு படைப்பாளர், கோவில்பட்டி பக்கத்தில் இடைச்சேவலை சேர்ந்த ஒரு படைப்பாளர். அவருடைய எழுத்து வந்து அந்த மண்ணினுடைய, மக்களுடைய வலி, வேதனை, ஏமாற்றம், கவலை, சந்தோஷம், துக்கம் எல்லாத்தையும் வந்து பேசின ஒரு எழுத்து தான் ஐயாவோட எழுத்து, அந்த கரிசல் மண்ணை சேர்ந்தவங்களோடது. அதில் வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த கன்னிமை அப்படிங்கிற சிறுகதை வந்து இன்னைக்கு நம்ம பேச எடுத்துக்கிட்ட ஒரு சிறுகதை. பொதுவாகவே ஐயாவோட எழுத்தில் வந்து ஒரு அழகியல் வந்து அற்புதமாக இருக்கும், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சொல்லகராதியே கொடுத்தவர், அதனால் அவருடைய வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த கதையும் அதே போல் ரொம்ப அழகாக, ரொம்ப நேர்த்தியாக பின்னப்பட்ட ஒரு 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 வரையப்பட்ட ஓவியம்னு சொல்லலாம். இந்த கதையில் நம்ம என்ன சொல்லணும், கதை அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சின்ன ஒரு வரி தான். எப்பயுமே கதைகள் வந்து சின்னதாக இருக்கும், அது பேசுகிற விஷயங்கள் தானே ஜாஸ்தியாக இருக்கும். கதை என்ன அப்படின்னா, ஒரு பெண் திருமணத்திற்கு முன்னாடி எப்படி இருந்தா, திருமணத்திற்கு அப்புறம் என்ன ஆனா, இதுதான் அந்த கதை பேசுது. நம்ம எங்கிருந்து இந்த கதையை பார்க்கணும் அப்படின்னா, கன்னிமை அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து பார்க்கணும். நம்ம பொதுவாக இந்த சோகால்டு சொசைட்டியில் இந்த கன்னிமை, கன்னித்தன்மைக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அபத்தங்கள் எல்லாம் கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு கன்னிமை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கான ஒரு அழகான கதை அப்படின்னா இந்த கதை தான். ஒரு பெண் நாச்சியாரவை, 7-8 பேர் கூட பிறந்த அண்ணன் தம்பி வீட்டில் பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எடுத்து வளர்த்துருக்குறாங்க. ரொம்ப செல்லமாக வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை. அந்த குழந்தை என்ன பண்ணுறா, அற்புதமாக எல்லாரும் கவனிச்சுக்கிறான். வீட்டில் வேலைக்காரங்கள்லேருந்து, வீட்டில் வர்றவங்கலேருந்து, தெருவில் போகிற வர்றவங்கலேருந்து, பிச்சைக்காரவங்கலேருந்து, அவளுக்கு உணவு கொடுக்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அவள் தன் முன்னின்று செயல்படுறான். ஒரு சின்ன ஒரு சம்பவம் சொல்லியிருப்பாங்க, அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பையன் வந்துட்டான்னு சொல்லி கருதை எடுத்துட்டான்னு அடிச்சிட்டாரு. அடிச்சோன்னா அவன் பயங்கர கோவக்காரன், அந்த அடிபட்ட பையனோட அப்பா பயங்கர கோவக்காரன், அருவாலாம் எடுத்துகிட்டு வராரு. யாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதப்ப நாச்சியார் நேர கிளம்பி அந்த வீட்டுக்கு போய் அந்த குழந்தைய, சின்ன பையனை போய் பக்கத்தில் உட்காந்து ரத்தத்தை தொடச்சோன்னே, அந்த பயங்கர, அந்த கொடூரமான அந்த மனிதன் இருக்க, அந்த ரவுடி வந்து உடனே குலுங்கி குலுங்கி அழுவான். இப்படி எல்லாருடைய மனதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெண் யார் அப்படின்னா நாச்சியார். அவங்களுக்கு என்ன வேணும், எப்போ வேணுங்கிறது குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, போகிறவங்க வர்றவங்க, தெரிஞ்சவங்க, சொந்தக்காரவங்க எல்லாருக்கும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய, விரும்பி செய்யக்கூடிய அந்த பெண். கல்யாணமும் அவரோட விருப்பப்படி தான் நடக்குது. ரங்கையாவை தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் தான் திருமணம் செஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரியும். திருமணமும் ஆயிடுச்சு. திருமணத்திற்கு பிறகு அவள் என்ன ஆகிறான்னா, எதையெல்லாம் அவள் விரும்பி செஞ்சுக்கிட்டு இருந்தாலோ, எதையெல்லாம் அவள் ஆசைப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாலோ, அதெல்லாமே அவளுக்கு வெறுப்பாக மாறும். இப்போ இதுதான் கதை. கடைசியில் வந்து கணவன் கேட்பாரு, இப்போ எனக்கு இருக்கக்கூடிய ஒரு வலியிலையும் வேதனையிலையும் இப்போ என் நாச்சியார் பக்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும், என் பிரியே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு முடிச்சிருவாங்க. நாச்சியார் இப்படி மாறுவான்னு யாருமே நினைக்கல அப்படின்ற முதல் வரியில் ஆரம்பித்து, பிரியே நீ எங்கே இருக்கிறாயின்னு இப்படி மாறிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கணவனுடைய வேதனையோட இந்த கதையை முடிச்சிருப்பாங்க. இது அது கதை. இப்போது ஒரு பெண் எதனால் திருமணத்திற்கு முன்னாடியும் பின்னாடியும் இவ்வளவு பெரிய மாற்றத்தை தான் வாழ்க்கையில் சந்திக்கிறா அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக பார்க்கணும். இது அன்னைக்கு இல்லை, இன்னைக்கும் இப்படித்தான் இருக்கு. இன்னும் 100 ஆண்டு காலம் போனாலும் இப்படிதான் இருக்குமான்னு தெரியல. ஒரு பெண்ணுக்கு என்ன பிரச்சனை வருது, எங்க அவ தொலைக்கிற அதனுடைய கன்னிமையை, எங்க தொலைஞ்சு போகுது அது, எங்க அவளை விட்டு பறிக்கப்படுது, எங்க அது பிடுங்கப்படுது, எந்த இடம் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, போன வீட்டுல எதனா பிரச்சனையா இல்லை. அப்ப என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனைனா, தாய்மை அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு இல்லையா. நம்ம பொதுவாகவே தாய்மையை புனிதப்படுத்தியே பழகிட்டோம். தாய்மை அப்படிங்கிறது வேற, என்னை பொறுத்த மட்டும் அம்மாங்கிற பதவி வேற. இது ரெண்டுக்கு உள்ள வந்து குழப்பத்தை வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்.
இவளுக்கு இங்கே ஒரு பதவி கொடுக்கப்பட்டுச்சு. அங்கே அவளுக்கு எந்த கேள்வியும் கிடையாது. நீ இதை செய்யன்னு சொல்கிறதுக்காக இல்லை, நீ செஞ்சுதா ஆகணும் அப்படின்ற பொருளாதார சிக்கல் இல்லை, அவளுக்கு ஒரு அழுத்தம் இல்லை. பொருளாதார ரீதியாக மட்டும் நான் சொல்ல வரல, பொருளாதார ரீதியிலேருந்து பொறுப்புகள்லேருந்து எல்லாமே கொடுக்கப்படும் பொழுது அந்த சுதந்திரமாக இருந்த ஒரு பறவை என்ன பண்ணுறோம், இப்படித்தான் போகணும், இதைத்தான் செய்யணும், இப்படி நீ இருந்தால் தான் சரி, இப்படி இல்லைன்னா தப்புன்னு அவளுக்கு சில சட்டத்திட்டங்கள் வகுக்கப்படுது. பொதுவாகவே ஒரு இந்த உலகத்தில் பெண்ணுன்னு பிறந்துட்டாலே அடிப்படையாக ஒரு சட்டத்திட்டம் வகுக்கப்படுதுங்கிறது ஒரு பிரச்சனை, அதை நம்ம அப்புறம் பேசணும். திருமணத்திற்கு அப்புறம் அதற்குள்ளே அவங்க அடங்கியே ஆகணும், அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது, அவங்க அப்படித்தான் இருந்தாகணும்னு சொல்லும்போது தான் அவங்களுடைய கண்ணிமை பறிக்கப்படுது. தாய்மை அப்படிங்கிறது வேற, குழந்தைக்கு அம்மா ஆகிறதுங்கிறது வேற. இவ குழந்தைக்கு அம்மா ஆனும்போது இவள்கிட்ட ஒரு உண்மையாக ஒரு தாய்மை இருந்தது பார்த்தீங்களா, அந்த வீட்டில் இருக்கும் பொழுது அந்த கண்ணிமையாக இருக்கும்போது அவகிட்ட ஒரு நல்ல தாய்மை இருந்தது. இவங்க எதை தாய் எதை கீராயா சொல்ல வர்றாருனா, அந்த கண்ணிமை அப்படிங்கிறது தாய்மை பறிக்கப்பட்டுருச்சு. அவள் அம்மா ஆயிட்டா அது வேற விஷயம், ஆனால் அவகிட்ட இருக்க கண்ணிமை பறிக்கப்பட்டுருச்சு. இதுக்கு நம்ம யாரை சொல்லணும் பிரச்சனை, இது யார் நோக்கி கேட்கப்பட வேண்டிய கேள்வினா, இது ஆண் பெண் தனித்தனியாக பிரித்து கேட்கப்பட வேண்டிய கேள்வி இல்லை, இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தோட கட்டமைப்பை நோக்கி கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி. ஏன் இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு விஷயத்தை கொடுக்குறீங்க, திணிக்கிறீங்க, அதே நேரத்தில் ஏன் இந்த விஷயத்தை கட்டுப்படணும்னு நீங்கள்லாம் நினைக்கிறீங்க, ரெண்டு பேருமே கேட்கணும். அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் ஏன் கேட்குறீங்க, இல்லை ஏன் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு ரெண்டு பேருமே நம்ம மாற்றி மாற்றி கேட்கணும். இந்த சமுதாயத்துக்குள்ளே இந்த கட்டுத்திட்டங்களுக்குள்ளே இப்படி தான் அமையணும், நான் வந்து கணக்கு பண்ணணும், நான் ஒன்றுனே பார்த்து பார்த்து செய்யணும், இப்படி யோசிக்கணும், இப்படி சிந்திக்கணும், இப்படி நடந்துக்கணும், எதையெல்லாம் விரும்பி செஞ்சாலோ அதெல்லாம் வெறுக்கப்படுதுன்னா அப்போ வாழ்க்கையில் எதை தெரியுமா வெறுக்கிறா? நம்ம கரெக்டாக அதை நல்லா கவனமாக என்னுடைய கருத்தின்படி தான் நான் சொல்கிறேன், என்னுடைய பார்வையின்படி சொல்கிறேன். எதையெல்லாம் விரும்பினோமோ அதையெல்லாம் நாம் வெறுக்கிறோம் என்றால் நாம் நம்மை வெறுக்க தொடங்கி விட்டோம்ன்றது தான் இதனுடைய அடிப்படை. அப்போ அந்த பெண் என்ன ஆகிறான்னா தன்னைத்தானே வெறுக்க ஆரம்பிச்சிட்டா. எப் நம்ம பொதுவாக சொல்லுவோம்ல பொது நலம் அப்படின்றது, பொதுநலம் தான் ஆகச்சிறந்த சுயநலம். என்னன்னா எல்லாருக்கும் நிறையா கொடுக்கும்போது நம்ம சந்தோஷமாக இருப்போம், யாருக்கும் சொல்லி கொடுத்துட்டோம்னா ஏதாவது எடுத்து கொடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு இன்னர் ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் அந்த பொதுநலத்தில் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த சுயநலம். எல்லா பொதுநலத்துலேயும் சுயநலம் உண்டு, எல்லா சுயநலத்துலேயும் பொதுநலம் உண்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்போ இவளுக்கு இருந்தது என்ன அப்படின்னா ஒரு அருமையான ஒரு பொதுநலத்தில் கிடச்ச நல்ல ஒரு சுயநலமான சந்தோஷம். இப்போ தன்னுடைய வட்டத்தை சுருக்கிக்கிறாள். ஒரு பெண் அம்மானா என் பிள்ளைய பார்க்கணும், என் குழந்தை, என் புருஷன், என் வீடு, என்னுடைய வட்டத்தை ரொம்ப சுருக்கிக்கிறான். இது எனக்கு நான் பார்க்கணும், ஐயோ நான் பார்க்கணும், ஐயோ நான் பார்க்கணும். உங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படும் போது உங்களோட செயல்பாடுகள் என்ன ஆயிரும்னா காலியாயிடும். அழுத்தம் இல்லாமல் இருக்கும்போது ரொம்ப இயல்பாக சந்தி, நீங்கள் எப்பயும் செய்கிற வேலை தான். ஒருவேளை நீங்கள் ஒரு ஓவியம் வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு கதை எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களாம் கதை எழுதுங்க, நீங்களாம் ஓவியம் வரைங்க, அங்கே பிரச்சனையே இருக்காது. இத்தனை மணிக்கு இத்தனாம் தேதி இதுக்குள்ளே என்னோடய டேபிளில் இருக்குன்னு ஒருத்தர் சொல்லப்படட்டுமே, அந்த ஓவியம் அந்த கதை மாதிரி ஒரு கொடுமை எதுவுமே கிடையாது. இதுதான் எல்லா பெண்களுக்கும் திருமணத்திற்கு பிறகு, அதாவது அதிகபட்சமான பெண்களுக்கு திருமணத்திற்கு பிறகு நடக்குது. ஒரு 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 அழுத்தத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இதை செய் அப்படின்னு சொல்லும்போது அதைத்தான் செஞ்சுட்டு இருந்தா, ஆனால் எப்போ செய்யன்னு சொல்லப்படுதோ, ஒரு அதிகாரம் அவன் மேலே செலுத்தப்படுதோ, அதுக்கப்புறம் அவளுக்கு அது செய்யறதுக்கான மனம் வராது, மனம் கூடாது. இந்த மனம் கூடா நிலைமையை, மனத்தை வெறுக்கிற நிலைமையை, தன்னைத்தானே வந்து சுயத்தை வந்து இழக்கிற ஒரு நிலைமையை வந்து திருமணம் இன்னைக்கு கொடுக்குதுன்னா நம்ம பேச வேண்டியது திருமணன்ற கட்டமைப்புக்கு என்ன பிரச்சனை. அதனால தான் இன்றைக்கி நிறையா பேர், இன்றைக்கி சமீப காலங்களில் நீங்கள் பார்ப்பீங்க, நிறையா பேர் நாங்கள் வந்து சிங்கிள்னு பெருமையாக சொல்லிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டே நிறையா பேர் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. இது நான் விளையாட்டுக்கு சொல்லலை, நகைச்சுவையாக சொல்லலை, அது ரொம்ப சீரியஸாக எடுத்து பார்க்கணும். ஏன் திருமணம்ன்ற கட்டமைப்பு மேலே நமக்கெல்லாம் ஒரு வெறுப்பு வந்துருச்சு, ஏன் ஒரு பயம் வந்துருச்சு, ஆணுக்கு வந்துருச்சு பெண்ணுக்கு வந்துருச்சு? ஏன்னா பொறுப்புகள் வருது. அப்போ ஒரு பொறுப்பை எப்படி எடுத்துக்கிட்டு எப்படி செயல்படணும்னு ஏன் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படலை? அப்போ சொல்லிக் கொடுக்கப்படலை, சரி இனி நம்ம என்ன சொல்ல போகிறோம்? இந்த கதையிலேருந்து நான் இதை தான் பார்க்குறேன், இனியும் இந்த பிரச்சனைகளை தொடராமல் இருக்க நம்மளால் என்ன செய்ய முடியும்ன்றது தான் இந்த கதையிலேருந்து எனக்கு தோணுது. ஒரு பெண்ணினுடைய கனிமை அப்படிங்கிறது அவளுக்கு அம்மான்ற பதவி கொடுக்கப்படும் பொழுது முழுமையாக அவள்கிட்டருந்து பறிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு வேதனையை தான் இந்த கதையில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அவர் வந்து இந்த கணவர் கேட்பார், நீ எங்கம்மா இருக்க, என் பிரியே நீ வந்துடுவியா, நீ எங்கே போயிட்ட, நீ பக்கத்தில் அவள் இருந்தால் நல்லா இருக்குமேனா? அப்போ அவள் இல்லை இல்லை, அவளை அப்போ யார் கொன்னது? அங்கே நாச்சியாரே இல்லை. நாச்சியார்ன்ற ஒரு உருவம் திருமணத்திற்கு முன்னாடியும் திருமணத்துக்கு பின்னாடியும் வேற வேற மாதிரி இருக்குன்னா அந்த நாச்சியாரை கொன்னது யாரு? அந்த நாச்சியார் எங்கே போனான்? அந்த நாச்சியாரை காலி பண்ணது யாருன்னா நம்மளுடைய கட்டமைப்பு தான். அதை இப்போ சொல்லலை, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐயா சொல்லியிருக்கிறாரு, இன்றைக்கும் அது நடந்துக்கிட்டு இருக்கு, இனியும் இது நடக்குமா, நடக்காமல் தடுக்கிறதுக்கு நம்மளால் ஏதாவது முடியுமான்னு
இந்த கதை வந்து எனக்கு யோசிக்க வச்சது. இது என்னுடைய கோணம். அதே போல் உங்களுக்கும் நிறைய கோணங்கள் இருக்கலாம். தொடர்ந்து பேசுகிறவங்க பதிவு பண்ணிங்கன்னா நான் அந்த கோணத்தையும் தெரிஞ்சுப்பேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு வாசகசாலைக்கு மனமார்ந்த நன்றிகள். அன்பின் வணக்கம்.